So, Elarkum Vanakkam, PMC came Mikanandri. Elarkum Vanakkam. It's basically our homeopathy doctor. Elarkum Vanakkam. Em per Kirthivasan. Enna per Swathi. Em per Revadi Idambara Vedivu. Em per Ramesh Kumar. Ennude per Chandramohan. First, eng mummy engey velle edathile oru edathile kootu ponanga. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் இந்த ஆன்மீகத்தை பத்தி. என் தங்க வந்து பிரேஜானோ இருக்குதே வா அப்படினு சொல்லி கூப்டாப்ல. அப்பனா அங்க வந்து பழங்கினதுக்கு அப்புறம் எனக்கு இங்க இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பேஷண்ட வந்த உடனே உங்களுக்கு நோய் இல்ல அப்படினு சொல்லுவேன். அதுக்கு அப்புறம் தியானம் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு அப்புறம் வந்து அவங்க மருந்து வேணும் அப்படினா கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஒரு டப்பா மட்டும் தான் கொடுப்பேன், மீதி வந்து கொடுக்க மாட்டேன். அதை தியானம் தான் பண்ண சொல்லுவேன். ஆனால் இப்போ ஒரு தொடர்ந்து 3-4 வருஷம் அப்படியே பண்ண என்ன கேட்டீங்கன்னா பேஷண்ட்டே எனக்கு கிளினிக் வர்றதில்லை. ஆனால் தியானத்துக்காக 4 பேர் 5 பேர் வந்துட்டுருக்குறாங்க. அதனால என்ன பண்ணால் நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டேன். ஒரு பார்க்கு ஸ்கூலு பார்க்கில் போய் அதிகாலையில் 5 to 7 இந்த ஒரு 25 பேருக்கு டெய்லி தியானம் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் சந்தகலா மேடம் மூலமா ஒரு ஸ்கூலுக்கு போய் மூளைக்கடையதை தியானம் சொல்லி கொடுத்தேன். இப்போ இதுதான் இருக்கேன். டாக்டருங்கிறது பேர் தான் டாக்டரு பெற்ற பேர், ஆனால் வந்து தியானம்தான். எங்கே போனாலும் தியானம்தான். ஃபஸ்ட்டு அங்கே தம்பிச்சட்டி ஸ்ட்ரீட் பக்கத்தில் வந்து நம்ம சொரூபராணி மேடம் உங்கள் வீட்டில் தான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக இப்போ ராமநாயக்கம்பேட்டை போயிட்டுருக்குறோம். நாங்கள் நண்பர்கள் 3-4 பேர் இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். நான் யார், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா என்னுடைய வேலையை நான் ஒழுங்காகவே செய்ய மாட்டேன். அப்படின்னு எனக்குள்ளே இவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது, நான் யார் அப்படின்றது அந்த 10-day கோர்ஸ் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. மனிதர்களை பற்றி புரிஞ்சதே எனக்கு அந்த 10-day கோர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு வந்த பிறகு தான். அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு வந்த பிறகு 1 மாதம் மட்டும் என்னால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நார்மல் மனிதர்களோடு சேர்ந்து நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அப்படி இருக்கிறப்போ என்னால் அந்த 10 நாள் கோர்ஸ் வந்து அடிக்கடி அட்டன் பண்ண முடியாததுனால நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து தேடிகிட்டே இருந்தேன். அப்போ தேடிகிட்டே இருக்கிறப்போ இந்த பிரம்ம குமாரிகள் இது போயிட்டு நான் 1 மாதம் போனேன். ஆனால் அங்கே போனால் எனக்கு அந்த விபாசனா கிளாஸில் அட்டன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுமே வரல. நான் அவங்கக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு ஃபீலுமே வரல அங்கே அட்டன் பண்ண மாதிரின்னு சொன்னேன். அப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் நாள் வந்துட்டே இருங்க சொன்னாங்க. அப்படி சொல்லியும் எனக்கு அங்கே ஒன்றுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் போகல. ஆனாலும் நான் ஒரு கிளாஸ் இந்த மாதிரி ஒரு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் தேடிகிட்டே இருந்தேன். அப்போ தேடிகிட்டே இருக்கிறப்ப தான் இந்த ஆன்மீகத்தை பற்றி பார்க்குறப்போ பிஎம்சி வந்தப்போ ஃபோன் பண்ணி இப்போ இந்த கிளாஸுக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வரணும்னு ஆசை, ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிடைக்காததுனால என்னால் அதை தொடர்ந்து பண்ண முடியல. இனிமேல் பண்ணுவேன்ற ஒரு ஆசை இருக்குது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகம். எப்போவுமே நான் சாமிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன், பிள்ளையார்கிட்ட முருகன்கிட்ட உன்ன மாதிரி நான் இருக்கிறேன்னா அப்படின்னு. இறைவன்கிட்ட எந்த பதிலும் இல்லை. வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் யோசித்து நிறைய எனக்கே புரிய மாட்டேங்குது, ஒன்றுமே புரியலை அப்படின்னு இருக்கிறப்ப தான் வேதாத்ரி மகரிஷி கிளாஸ் போனேன் 93ல். 99ல் ஈஷா யோகா, திருப்பியும் ஷாம்பவி இந்த பிஎஸ்பி கிளாஸ் இதெல்லாம் போயும் 1 year சித்தி மார்க்கம் கிளாஸ் பண்ணேன். அதுலேருந்தும் சில குழப்பங்கள் தெரியாமல் இருந்தப்போ தான் பிஎம்சியில் தான் எனக்கு இந்த எல்லா கேள்விக்கும் பதில் கிடச்சிது. பிரதிபேஜி சார் உங்களை மாதிரி இவ்வளோ மாஸ்டர் ஸ்பீச்சஸ்லாம் ரொம்ப விரும்பி கேட்க ஆரம்பித்த பிறகு இப்போ அவங்க கேட்டாங்கல்ல கோயிலுக்கு போனால் அந்த எந்த உருவச்சலையும் நம்ம குழப்பத்துக்கு பதில் கொடுக்காது. ஜஸ்ட்டு ஒரு அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் திருப்தி கிடைக்குமே தவிர பெர்மனெண்ட் சொல்யூஷனே கிடையாது. டிவி சீரியல் பார்த்தாலும் பெர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லை. அந்த நேரத்தில் மட்டும் இந்த தூக்கம் மாத்திர மாதிரி மருந்து அடிக்குமே தவிர இந்த மாதிரி குரு இறைவன் தான் குருவாட்டு அவதாரம் எடுத்து புத்தர் மாதிரி பத்ரிஜி மாதிரி பிரதீப் விஜய் சார் மாதிரி இவங்கள மாதிரி வந்து சொல்லித்தராங்க. அதை நம்ம சின்சியராக யாருக்கு அந்த 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 தேடல் இருக்கோ எல்லாருக்கும் அந்த தேடல் இருக்கணும். உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள கிளாரிட்டி கிடைக்கும். கோயிலுக்கு போனால் கிடைக்காது. இந்த ஸ்பீச்சஸ் மூலம் இதுக்கு தான் நம்ம வந்து இதுதான் நமக்கு பெர்மனெண்ட் சொல்யூஷன் எல்லாத்துக்கும். இந்த கர்மா அதை பற்றி ரொம்ப ஆன்மீகத்தில் ஒரு உயரிய நிலை இது. இது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா சம்டைம்ஸ் வீட்டில் நம்ம கம்யூனிகேஷன், நம்ம ஃபேமிலியில் கம்யூனிகேட் பண்ணுறோம், சில ப்ராப்ளம்ஸ் வருது. உட்காந்து பேசுகிறப்ப நீங்கள் சொன்னீங்களா அந்த ரஜோகுணம் தபோகுணம் இருக்கிறப்ப நம்ம சொல்கிறது ஏற மாட்டேங்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப அழுத்தி சொல்கிறப்ப அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் வருது. பட் இப்போ அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிளாஸில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் நம்ம பசங்களாக இருந்தாலும் அந்த குணத்தை பார்த்து தான் நம்ம சொல்லணும். சொல்கிறத ஏற்றுக்கலைன்னா நம்ம கோவப்படுறோம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப ரொம்ப கோவம் வருது. பட் அது இப்போ மாற்றிக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்பிரிச்சுவல் தேடலில் ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். ஸோ ஆன்மீகத்தில் எங்கெங்கே ஆன்மீகம் நடக்குமோ அதிலுமே தேடி தான் இருப்பேன். ஸோ நம்ம தேடல் நம்ம உண்மையாக இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். நம்ம என்ன தேடுறோம், உண்மையை தேடினா உண்மை கிடைக்கும், போய் தேடினா போய் கிடைக்கும். எல்லாத்துக்குமே சக்தி இருக்குது. கோயில் போனால் சக்தின்னு இல்லை, கோயில்லையும் ஒரு வேலை இருக்குது, அதுக்கு ஒரு வேலை இருக்குது, எல்லாத்துக்குமே சக்தி இருக்குது. ஸோ ஒன்று மிகைப்படுத்தி ஒன்று தாழ்ப்படுத்தி கூடாது, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வேல்யூ இருக்குது. நிறைய விஷயம் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே மேலே நான் தியானத்துக்கு வருவேன். முந்தி வாழ்க வளமுடனில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கே எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக தெரியல. உடனே இந்த இங்கேயே தங்க சொன்னோன்னா இப்படியே இங்கேயே இருந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால இதுலேயே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். நான் ஒரு நிமிஷம் நினச்சேன், நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக வளர்ந்தேன் அப்படிங்கிறத நீ தியானம் சொல்லி கொடுத்தான் இருக்க, வேறு எதுவும் எதிர்பாராமல் நீ பாடி செய்ய அப்படின்னு எனக்கு ஒரு இது வந்தது. இதை மாதிரி நிறையா தியானம் பண்ணியிருக்கேன். தியானம் பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு அது சர்வரோக நிவாரணியாகவும் இருக்குது. நமக்கு நல்ல திவ்ய ஞான பிரகாசம். அப்போ என்ன வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேடம், திவ்ய ஞான பிரகாசம். தியானங்கிற திவ்ய ஞான பிரகாசம், விழிப்புணர்வு, மனோசக்தி இதுதான் வரும்னு சொல்லி பிரம்மஸ்ரீ போட்டுப்பாங்க. அதில் நாங்கள் இப்போ இந்த சொரூபராணி மேடம் கூட இப்போ ஒரு 9 days 9 குருமார் 9 days 9 குருமார்னு ஒரு கிளாஸ் இருந்தது. அதில் கூட அவர் அர்ஷத் ரொம்ப அருமையாக பண்ணார். ரொம்ப யங் ஏஜ். அந்த மாதிரி நல்ல பிஎம்சியில் என்கரேஜ் பண்ணுறாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா இப்போ ஸ்பீச் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பாருங்கள், இவங்க நான் யார் வேணாலும் வாங்க, நான் உங்களுக்கு டீச் கொடுக்குறேன், பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ஒரு மனசு எல்லாருக்கும் வராது. மனுஷனுக்கு ஓரறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும் பகுத்தறிவு கிடையாது. அதுங்களுக்குன்னு ஒரு அறிவு கொடுத்துருக்கோம், அதுபடி அது நடக்குதும். ஆனால் மனிதனுக்கு யாருக்கும் கிடைக்காத பகுத்தறிவை எல்லாத்துக்கும் சிந்திக்கணும். எனக்கும் மற்றவங்களுக்கும் எது நன்மை கொடுக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஏன் எதுக்கு எப்படின்னு சிந்திச்சா நமக்குள்ளேருந்தே ஆத்மாலேருந்தே பதில் வரும். என் வாழ்க்கையில் நான் ஒரு 5 வருஷமாக சைலன்ஸில் போயிட்டேன். டிவி பார்க்க மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், ஃபோன் கட் பண்ணிட்டு என் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவேன். சைட் பை சைடாக என் கவனம் ஆன்மீகத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ளே கேள்வி மனசில் வரும்போதே இவங்க யார்கிட்ட இருந்தால் அது எனக்கு பதில் கிடச்சிருது. பிஎம்சியிலேருந்து அதில் எனக்கு கிடச்ச திருப்தியில் இன்றைக்கி நிறைய சேலஞ்சஸையும் நான் ஃபேஸ் பண்ணி வந்துட்டேன். எனக்கு நல்லதும் நிறைய நடந்திருக்கு. எனக்குள்ள நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடச்சது பிஎம்சி மூலமாக தான். ஸோ நம்ம உண்மையை தேடினால கண்டிப்பாக உண்மை தான், சத்தியம்தான். ஸோ நான் என்னோடய ஆன்மீக அனுபவத்தில் பார்த்தோம்னா இங்கே எதுவுமே மிகைப்படுத்தி பேசாமல் கரெக்டாக இருக்கிறது மாதிரி சொல்கிறது தான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதுதான் உண்மை தேடலை. இங்கே எதுவும் மிகைப்படுத்தலை, பொய் சொல்லலை. எல்லோரும் என்ன சொன்னாங்களோ, சத்தியத்தை என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்கேயும் சொல்கிறாங்க. இதுதான் சத்திய மார்க்கம், கரெக்டான ஸ்பிரிச்சுவல் மார்க்கம் என்னோடய அனுபவத்தில். மற்ற இடத்துல பார்த்தோம்னா எல்லாமே மிகைப்படுத்தி இருக்கும். சும்மா அதை இது பண்ணணும், பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தி அப்படி இருக்கும். ஏதாவது கொடுக்கணுன்னு இருக்காது, வாங்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க. இங்கே உண்மை அதுதான், உண்மையே கொடுக்குறது தான் உண்மை. அந்த சக்தியும் இங்கேயும் இருக்குது. அதுதான் என்னோடய அனுபவமே. இது நிறைய பேர் பயனடையணும்னு விரும்புகிறேன். ஹோமியோபதி டாக்டர். ஆனால் இப்போ யாராவது வந்தாங்கன்னா, ஏழைகள் வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு மருந்து கொடுத்துருவேன். மருந்து குணமாகாது, ஆனால் தியானம்தான் குணமாகும். ஒரு பேஷண்ட்டை பார்த்திங்கன்னா பிரஸ்ட் கேன்சரு, அவங்க சார் லாஸ்ட் ஸ்டேஜ் 3 நாள் தான் இருப்பாங்க, செத்து போயிடுவாங்க அப்படின்னாங்க. சரி, மருந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம், தியானம் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். 4வது நாள் ஏஞ்சி நடந்து மருந்து வராங்க. எந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்களோ அந்த டாக்டர் நானாக உனக்கு கேன்சர் சொன்னேன்னு சொல்லி அவர் மண்டையில் கொட்டிக்கிட்டார். ஏன்னா இந்த தியானம் இருக்கிறது வந்து ரொம்ப அருமையானது. மனசு அமைதியாகுது, சாந்தமாகுது, நோ ஜட்ஜ்மெண்ட், நோ ஆர்குமெண்ட். நம்ம எல்லாத்தையும் நம்ம அது மாதிரி இருக்கும்போது எல்லாருமே இப்போ பார்க்கும் முதல்ல நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, பத்ரி சார் வந்து சத்துன்னு இங்கே ஒரு அடி அடித்தார். அடித்த மாதிரி ஒரு சத்து, எதுக்கு இங்கே அடிக்கிறார் என்னன்னா, நீ எதுக்கு லாய்க்கல, நீ எந்திச்சி நடந்து வீடு வீடாக போய் தியானம் பண்ணப்போ அப்படின்னாரு. ஒரு 30,000 வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 5,000 வீடு 6 நாளைக்கு போய் முடித்தேன். வெளியே போன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஏ இவன் சும்மா தேவையான ஏதாவது சொல்லிக் கொடுக்காம போயா போன்னு என்னை விட்டு விலகி போயிட்டே இருந்தாங்க. விடாமல் பயிற்சி பண்ணி ஒரு விநாயகர் கோயிலில் போய் ஸ்டார்ட் பண்ணேன். 5 பேர் வந்தாங்க, இப்போ 50 பேர் வராங்க. சொல்லி கொடுத்துட்ருக்குறேன், சரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஆள் வந்து நொண்டி வந்தார். நீங்கள் என்ன நீங்கள் பெரிய படிச்சிருக்கே, என்ன படிச்சிருக்க டாக்டருங்க, என்ன தியானம் பண்ண சொல்லிங்க, எதுக்குமே லாயக்கு இல்லையா அப்படின்னா. இல்லைப்பா நான் தியானத்தான்ப்பா லாயக்கு, நீ எதுக்குமே நான் லாயக்கு இல்லைப்பா அப்படின்னு. ஆனால் எங்கே போனாலும் தியானத்தான் தான் சொல்லிக் கொடுக்குறேன். 4 யாராவது பார்த்தோம்னா 5 பேருக்கு போனாங்களா 6 போனாலும் உடனே தியானம் தான் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த தியானத்து மூலயமா ரொம்ப அருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. எல்லோரும் தியானம் சொல்லிக் கொடுங்க. ஆனால் நம்ம தியானத்தை கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, கற்றதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கற்றதை சொல்லிக் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாகும். அப்படிங்கிறத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு டைம் இருக்காது. மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். தியானம் பிடிச்சிருக்கு பத்ரிஜி சாருக்கு இதில் நான் நன்றி செலுத்திக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, சந்தோஷம், நமஸ்காரம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. குருஜிக்கு நன்றி, மிக்க நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நவம்பர் 11 பத்ரிஜி அவர்களின் பிறந்த தினம். 2012ஆம் ஆண்டு முதல் பத்ரிஜி அவர்களின் பிறந்த தினத்தை தியான தினமாக கொண்டாடி வருகிறோம். நமது அகத்தியர் மகா பிரமிட் சேத்திரத்தில் பத்ரிஜி அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தியான தினத்தை சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை கோலாகலமான திருவிழாவாக கொண்டாட இருக்கிறோம். எல்லோரையும் இயற்கையுடன் இணைந்து பிரமிட் சக்தியையும் மிருகவ ஆற்றல்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.